அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் கணக்கீடு என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து விளக்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் முனைவர் கிராமியன். வணக்கம். வணக்கம். கணக்கீடு என்றால் என்ன? கணக்கீடு என்பது கணக்கு இடுதல். அந்த கணக்கு இடுவது என்பது எந்த எண்களின் பெயரிலே நாம் கணக்குகளை செய்கிறோம் என்பது தான் கணக்கீடு என்று சொல்லுகிறார்கள். கால்குலேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வதை நாம் பிரித்து கால்குலேட்டர் என்கிறார்கள். அது கூட நமக்கு நான்கு கணக்கிலே நான்கு பிரிவுகள் இருக்கின்றன. ஆனால் ஒன்றின் அடிப்படையிலே தான் இயங்குகிறது. ஒன்று கூட்டல், இன்னொன்று அதனுடைய எதிர்மறையான கழித்தல். அதை வந்து ஒன்று அடிஷன், இன்னொன்று சப்ட்ராக்ஷன் என்று சொல்கிறார்கள். இன்னொன்று ஆடுங்கிறது கூட்டுதல், அதனால் அது அடிஷனுங்கிறாங்க. சப்ட்ராக்டுங்கிறது எடுக்கிறதுலேருந்து எடுக்கிறது, ட்ராக்னால் அது வரிசையாக இருக்கிறது, அதில் சப்ட்ராக்டுங்கிறது அதிலிருந்து எடுக்கிறது, அதனால் அது சப்ட்ராக்ஷன் என்கிறார்கள். இதற்கு இன்னொரு பகுதியில் வந்து பெருக்கல் வகுத்தல் என்கிறார்கள். கூட்டலினுடைய தொடர்ச்சி முறைக்கு தான் பேர் பெருக்கல்னு பேர். அதாவது ரெண்டு ரெண்டு நாலு, நான்கு நான்கு எட்டு, எட்டு எட்டும் பதினாறு என்று பெருக்கிக் கொண்டே போவதே தான் பெருக்கல் என்றாலும் ஆங்கிலத்தில் இதை மல்டிப்ளிகேஷன் என்று சொல்கிறாங்க. மல்டிப்ளை என்றால் பெருகுதல் என்ற பொருளில் அவங்க மல்டிப்ளிகேஷனுங்கிறாங்க. இன்னொன்று கழித்தல் அடிப்படையாக கொண்டது வகுத்தல், அதை டிவிஷனுங்கிறாங்க. டிவைடு அப்படின்னா பிரின்னு அர்த்தம். ஸோ டிவிஷன் என்பது என்னென்னா பிரித்து கொண்டே செல்லுதல். இந்த நான்கையும் ஒன்றாக சேர்த்து கணக்கிடுதல். இதிலேயே நீங்கள் முழு எண்களை அதே போல் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் என்று கணக்கீடு செய்வது, அதுபோல் அல்ஜீப்ரா போன்ற அப்ஸ்ட்ராக்டாக இருக்கக்கூடிய எண்கள் இல்லாத எழுத்துக்களின் அடிப்படையில் செய்யப்படுகிற கணக்குகளை கூட இதே கூட்டல் பெருக்கல் வகுத்தல் கழித்தலை தான் நாம் அதில் செய்கிறோம். எந்த கணக்காக இருந்தாலும் இந்த நான்கு அடிப்படைகளில் தான் நீங்கள் கணக்கீடுகளை செய்ய வேண்டும். அதனால தான் தமிழில் கூட நீங்கள் வீடு கூட்டுவது வீடு பெருக்குவது என்பார்கள். மிக சிறிய அளவில் இருக்கக்கூடிய இடத்துல கூட்டுவதும், பெரிய அளவில் செய்யப்படுகிற பொழுது நீ நடந்து பெருக வாழ் என்று சொல்லுகிற பொழுது மேலும் மேலும் பெருகி வாழ் என்கிற சொல்லுவாங்க. பதினாறும் பெற்று பெருவாழ் வாழ்க அம்மாங்க. பதினாறு என்பது ஒரு வளர்கிற ஒரு எண்ணிக்கை. அது வந்து வீச ஒரு மா என்பதில் சொல்லப்படுகிற, நாம் சொல்லக்கூடிய மயில் என்பதில் சொல்லப்படுகிற கணக்கீடு. அது வழுகிற பொழுது அது பெருகி கொண்டே போகும். எனவே கணக்கீட்டில் இருந்து வருவது தான் இந்த கூட்டல் பெருக்கல் வகுத்தல் கழித்தல். இதில் ஒன்றை நாம் தெளிவாக செய்தால் மற்றதை எல்லாவற்றையும் அதன் அடிப்படையிலே விரிவாக கற்றுக்கொள்ள முடியும். கணக்கீடு என்றால் என்ன என்பதை அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24/7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கணக்கீடு என்றால் என்ன என்பதை எடுத்துரைக்க முனைவர் கிராமியனுடன் விஜயகுமார்.